வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். நான் தான் உங்கள் ராஜாகாட். இன்றைக்கி நம்ம 100 இயர்ஸ் கேமோட பார்ட் 4 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த பார்ட்டோட இந்த கேமே முடியுது, அதாவது நம்ம இந்த பசங்களோட வாழ்க்கை முடியுது, அடுத்து லேடிஸ் வாழ்க்கையை வாழ போகிறோம். சரி ஓகே வாங்க. போன டைம் நம்ம ஃப்ளைட்டில் இருந்து விழுந்தங்க, நேராக ஒரு தீவில் போய் விழுந்துருக்குறோம். பசிக்குதே. யாரா இங்க ஹோட்டல் திறந்து வச்சிருப்பாங்க? ஆயிப்பில்ல. ஆமா, மான் பின்னாடி ஓடனா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஏறாமல் மாயன்லாம் இருக்காங்க. அது சரி இருங்க, தேங்காவது பறிப்போம். ஐயோ சரி, தண்ணியில் போய் மீனாவது பிடிப்போம். ஏய் வேற ஆட்டாடி, மீன் கூட பிடிக்க தெரியலையாடாடி. எப்படா நம்மளாம் சர்வே பண்ண போனோம்? யார் இது? என்ன மண்டோதிரி கூட்டம் மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா, ஒன்றுமா, ஒரு சின்ன வேலையை உள்ளே வந்தேன், இங்கே மாட்டிக்கிட்டேன். என்ன கூட்டு போகிறாங்க எங்கேயோ? சோறு போடுறாங்களா? சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. கட்சியில் பாருங்கள், கறியாக போடுறாங்க. சரி இருக்கட்டு, என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணுங்க, என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சுருக்கு. ஓகே பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்லேருந்து குதிச்சுலாம் நாம் மட்டும்தான் உசுரோடு இருக்கோம், மற்றவங்களும் என்னென்னு தெரில. அப்பா ஃபுல்லாக தின்னுட்டு தூங்கி வச்சு. என்ன அது, இது பயங்கரமான வித்தக்காரியாக இருக்கா? என்ன பண்ணலாம்? ஓகே ஜாயின், ட்ரைனிங் எடுப்போங்க அவகிட்ட. எப்படினாலும் இங்கே தான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாகணும். ஓகே நம்ம ட்ரைனிங் சொல்லிக் கொடு. எதுக்குடி இப்போ உதச்ச? நல்லா யாரு பாகுபலியோட பெரிய ஆள்? ஐயோ என்ன விட மோசமான ஆளாக இருக்காளே. ஐயோ மலை ஏற ஆளுங்களே, இருடி ஏறி ரெண்டி குந்தாணி இரு. அப்பா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்படி. சப்பா பாப்பாப்பா, என் ஏரியாவில் வந்து சவுண்டு சவுண்ட் எப்படி? நாமெல்லாம் யாரு ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். மாயனுக்கே மாயா வேலையை கற்றுக் கொடுப்போனாங்க. எப்படி வேற அளவுலுங்க, ஒரு வழியை 53 தாண்டி 56 ஆயிடுச்சு. சொல்லப்போனால் வயசான கட்டே ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் உடம்பு மாறலையே. சரி இருக்கட்டு மாறும். என்ன யோசனை? ஓ சிட்டி மேலே யோசனையா? சரி ஓகே. என்ன பண்ணலாம்? ஆஹா இங்கே இருக்குன்னு சொல்கிறாளுங்களா? இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆனால் வாய்ப்பில்லை. 9 டைமண்ட் கேட்குறான். சரி போவோம். சரிங்க நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம். என்ன பண்ணலாம்? போட்டாக ஸ்விம் பண்ணி போயிடலாமா? வேணாம், ஸ்விம் பண்ணியே போகலாம். நம்மளாம் யார்? குற்றாலீஸ்வரர் பிறந்த நாட்டில் பிறந்தவங்க நம்மளாம். ஓகே ஓகே ஓகே, ஆடி ஆடி ஆடி. அப்பப்பா எவ்வளோ தூரம் தான் நீந்துறது? கொஞ்சம் தப்பான முடிவு எடுத்துட்டோமோ தெரியலையே. அச்சையோ உண்மையாலுமே தப்பான முடிவு தாங்க எடுத்துட்டோம். முடிஞ்சு போட்டு தெரிஞ்சு போயிருக்கணும், தேவையாதெல்லாம் நமக்கு தெரியடே. என்ன திரும்பிருச்சு? ஏய் கப்பல் வந்துருச்சு. பரவாயில்லையே, சரியான முடிவு தான். வாழ்க்கையில் ஒரு சில தப்புகள் இருந்தால் அது ஒன்றும் இல்லை, குளிக்கிற சீன் பார்த்தீங்களா, சேவிங் பண்ணி எப்படி ஆகிட்டோன்ட்டு. அதாவது நம்ம சொல்ல வந்ததை ஃபினிஷ் பண்ணிடுவோம். வாழ்க்கையில் நிறைய தப்புல இருந்து தான் பயங்கரமான விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். என்னடா இது? ஆஹா ஞானம் வந்துருச்சா? ஓ ஏஜ் போயிடுச்சா? வழுக்கை ஆயிட்டாங்க நம்ம, பார்த்தீங்களா முழு முழுன்னு வழுக்கை தலை. சரி இருக்கட்டு, வழுக்கைங்கிறதுலாம் நமக்குலாம் வாழ்க்கையில் சகஜம். என்ன இது, ரெண்டு வழி இருக்கு. ஆஹா குட்டியாக கரடி ஒன்று ஓடுது, எதுக்கு? அது அம்மா கையில் அடி வாங்கி சாவ. இங்கே என்ன மண்டை ஓடு, நம்ம தான் வாழ்க்கையாக போயிடுச்சே. அப்போ ரைட்லே போவோம், செத்தாலும் பரவாயில்ல. குட்டி கரடிகிட்ட போய் அம்மா கரடியை, குட்டி கரடியை பிடிக்க போய் அம்மா கரடிகிட்ட அடி வாங்க முடியாது. யாரா நீங்களாடே? ஓ பேய்களா? ஆட பாவிகளாடே, கொல்லுவானுங்கன்னு பார்த்தா பேய்க்கு. ஆஹா இருங்க இருங்க, பொறி வச்சிரும். எலிக்கே நம்ம பொறி வைப்போம், பேய்க்கு வைக்க மாட்டோம். இதை பாருங்கள், இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இதிலேருந்து உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார். என்னது தேடுதுங்க? ஏய் எங்க உண்மையிலுமே ஏமாற்றிட்டேங்க, வேற லெவல். சரி சரி, முட்டா பேய்களாக இருக்குது. சரி ஓகே, நம்மளாம் புத்திசாலி பார்த்தீங்களா, உர்ரா போட்ட வண்டியா. அப்பா 60 ஆச்சு, 2 வருஷத்தை தாண்டிட்டோம் ஒரு வழியாக. அப்பா பாப்பா ஓகே, என்னது இது? கேஷினோக்கு தான் ஆஷினோன்னு போட்டிருக்கானா? அதாவது ஸ்மக்லிங், அதாவது மக்லிங்ன்ற பார்த்தீங்களா, நம்ம சூதாட்டம் விளையாட வந்திருக்கோம். ஏய் இதுக்கு காயினை குறுறா.
என்னடா இவ்வளோதான் தர, அவளுக்கு விட்டு நிறைய குத்துக்குற. ஆட பாவி, எது பேசுறானா பாருங்க, நம்ம கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க அவன். என்ன காடு, நமக்கு ஒரு சீட்டு விளையாட தெரியாது. ஏஏ ஏஏன்னா நல்ல நம்பர் தான் நினைக்கிறேன். ம், சரி இருக்கட்டு, எல்லாத்தையும் வச்சு விடுவோம். ஏய் இந்தாடி எப்படி அப்படிங்கோ, பார்த்தா என்னையா பார்த்து ஓல்டு மேன்ட்டியா இருறி மவளை. இன்னைக்கு போகும்போது பாரு, இன்னைக்கு எம்டி தான். ஆ ஏ வச்சு விட்றா எல்லாத்தையும், பார்த்தீங்களா வெறி ஆகிட்டோம் நம்ம. நீ வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். என்னது இது, ஏய் என்னடி இது, இப்படி ஒன்றே ஒன்று வைக்கிறா, இதான் சூதாட்டமா? டே எடுத்து போடுறா. ஐயோ என்ன போட போகிறேன்னு தெரியலையே. ஆஹா இது என்னென்னே நமக்கு தெரியல. சரி இருக்கட்டு, சீட்டு விளையாட தெரிஞ்சவங்க இருந்தால் கற்றுக்குங்க, நமக்கு எதுக்கு. ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா, எஹே எஹேன்றோம். அவன் என்ன வச்சுருக்கா, ஓ கிங்கு ஏ, அவன் நம்மளோட பெரியாள்னு நினைக்கிறேங்க. எனக்கு என்ன அப்படி, ஆமாங்க நம்மளோட பெரியாள், மொத்த காசையும் வலிச்சுன்னு போயிட்டா. ஏண்டி ஏண்டி இதெல்லாம் தேவையடி, ஒரு வயசானவனை ஏமாத்துவியா, விடாத. ஏ தம்பி இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு காயினை, அடுத்த ரவுண்டா. இந்த ரவுண்டில் ஜெயிக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பழைய கதை தான், பிச்சை தான் எடுக்கணும் வெளியில் போயிட்டு. அவளுக்கு ஏதோ கார்டு வந்திருக்கு. ஓஹோ ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ண போகிறோம், இருங்க அப்படி லைட்டாக. ஆஹா டவுட் வருது அவளுக்கு, எப்படி ஏதாச்சு என்ன பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லைண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னது இது. ஏய் போடு, இப்போ அவட்டன் வச்சுட்டா எல்லாத்தையும் வச்சுக்கு, நான் இப்போ ஒரே காயின்தான். போடு மொத்தத்தையும் வலி, வலிச்சுடு வலிச்சுடு தம்பி, எடுத்து விடுப்பா எல்லாத்தையும் நமக்கு. ரெண்டு 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 அஞ்சு ஒம்பது என்னன்னு தெரில, சரி அஞ்சு ஓகே. என்னது இது, இது என்னது, ஏழு. ஓ நம்ம ஜெயிச்சிட்டேங்க, நீ என்ன ஜெயிச்சோம் எப்படி ஜெயிச்சோன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி இருக்கட்டு, சீட்டு விளையாட தெரியாதுங்க நம்மளுக்கு, இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கும் நம்ம. சரி இருக்கட்டு, அதனால தான் இந்த ரம்மி சர்க்கிள் பார்க்கலாம் நம்ம போகிறதில்ல. சரி ஓகே டாக்டர், டாக்டர் என்னடா அது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன், நல்லா தானே இருந்தோம் நம்ம. ஐயோ காய்ஸ் சாவ போகிறோம் காய்ஸ் நம்ம, ஐயோ வாழ்க்கையே போச்சு வாழ்க்கையா. டூ மினிட்ஸ் லெஃப்டா, அடிங்க ஒய்யால ரெண்டு நிமிஷத்தில் கொண்டு விட்டா, அது நாமளே செத்து விட்டோமா என்னங்க, அது எப்படி ஆகி போச்சு. ஐயோ வெயிட் ஃபார் இட், ஹியர் இட் கம்ஸ், ஆல்மோஸ்ட் தேர். சரி ஒரு மனித வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு பாருங்க. டேய் 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 டேய், ஓ ரிவேஸில் போதுங்க எல்லாத்தையும், போட போட போட. ஏய் அப்பா குழந்தையா, சரி ஓகே இருக்கட்டு. கடைசியில் குழந்தை பருவத்துக்கே போயிட்டோம், செத்தா எல்லோரும் குழந்தையாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறது இது கன்ஃபார்ம் தாங்க, உண்மை தான் நினைக்கிறேன். ஆஹா யாருமே இல்லை, இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. சரி நடப்போம், பார்த்தீங்களா எப்படி நடக்கிறோன்ட்டு, பாடிக்கிட்டே நடக்கிறோம். யாராவது என்னடா இது, என்ன கன்றாவினே தெரியலையே, கலர் கலராக இருக்குது, இதை பார்த்தா முதுகு தைக்கிற ப்ரெஸ் மாதிரி இருக்குது. சரி ஓகே இருக்கட்டு. ஆஹா ஐ மாமாய், ஐயோ வருத்தப்படுதுங்க, நோவே. ஒருவேளை இதுதான் கடவுளா இருக்குமோ, கடவுளுக்கு இவ்வளவு கொடூரமான உருவத்தையா கொடுத்துருப்பாங்க தெரியலையே. சரி இருக்கட்டு, என்னது இது, எட்டி பாடுறா உங்க அப்பா விட தெரியும் சொல்றான் போல இருக்க, என்னது இது, ஒண்ணுமே தெரியல. ஐயோ கடவுளை கவுண்ட பண்ணி விடா, கவுண்ட பண்ணி கதையாயிருச்சே அப்படிங்க. ஒய்யால இப்போ தான் உண்மையான டெத்தா, பார்த்தீங்களா 62 வயசில் சேர்த்து போயிட்டோம். இப்போ இருக்கிற மனசு வாழ்க்கை இவ்வளோதாங்க, ஒரு 70 வயசு தாண்டினாலே கஷ்டம், அதை தாண்டி வாழணும்னா நீங்கள் நிறைய சர்வே பண்ணியிருக்கணும். ஓகே பரவாயில்ல, நம்ம நெட்வொர்த் நிறையா இருக்குது. சரி ஓகே பரவாயில்லைங்க, நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம் வாழ்க்கையை. சரி காய்ஸ் இந்த கேம் முடிஞ்சது, சொல்லப்போனால் பையனோட வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் தான் பொண்ணோட வாழ்க்கை, அதை நம்ம விட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில், அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பையனும் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதேமாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட இந்த கேமை ஊற்றி மூடிட்டு, அதாவது இந்த பாட்டை ஊற்றி மூடிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். சரி கைஸ், இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக அப்படியே சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம சேனலுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதுங்க. சரி கைஸ், சி யூ, இன்னொரு வேறு வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ், சி யூ, டாடா, பை பை.